வணக்கம். மலேசிய தமிழ் பெருமக்களே, உங்கள் துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன். உங்களுக்கெல்லாம் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மலேசிய திருநாட்டின் மாமனிதர் துன் சாமிவேலு இன்று மறைந்து விட்டார். ஒரு தலைமுறையின் தலை சாய்ந்து விட்டது. தமிழ் இனத்தையும் மொழியையும் மலேசியாவில் தாங்கி பிடித்த ஒரு தங்கத் தூண் சரிந்து விட்டது. அவர் ஒரு சாதனையாளர், தமிழ் நேசர், தமிழர் நேசர். அவர் எவ்வளவோ இந்த இனத்துக்கு நற்பணிகளை ஆற்றியிருக்கிறார். இளைய தலைமுறைக்கு துன் சாமிவேலு அவர்களின் வாழ்க்கை ஒரு பாடம். ஒரு மனிதன் தன் உழைப்பினால் அதிபள்ளத்திலிருந்து மிக உயர்ந்த சிகரத்துக்கு எட்ட முடியும் என்பது துன் சாமிவேல் அவர்களின் வாழ்க்கை பாடம். ஒரு கட்டடக்கலை அலுவலகத்தில் அலுவலக பையனாய் தன் வாழ்க்கையை தொடங்கிய துன் சாமிவேலு மலேசியாவை கட்டமைக்கிற அளவுக்கு உயர்ந்தார் என்பதுதான் அவரது வாழ்க்கை இந்த சமூகத்துக்கு படைக்கிற செய்தியாக நான் நினைக்கிறேன். அவர் விட்டு சென்ற மிகப்பெரிய சுவடு என நான் கருதுவது அவர் கட்டி முடித்த மருத்துவ பல்கலைக்கழகம். அங்கே வாழ்கிற இந்தியர்கள் வெளிநாடு சென்று தங்கள் கல்வியை தொடர முடியாமல் தவித்த பொழுது தன்னுடைய தாய் நாட்டிலேயே அந்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவி மாணவர்களையெல்லாம் மருத்துவர்களாக்கிய பெருமை, ஆக்கி கொண்டிருக்கிற பெருமை, ஆக்கப் போகிற பெருமை துன் சாமிவேலு அவர்களுக்கு என்றும் உண்டு. ஒரு நல்ல தலைவனின் லட்சணம் தனக்கு பிறகு வாரிசுகளை விட்டு செல்வதுதான். ஒரு வாழை தரையில் விழுந்தால் அதனடியில் வாழையடி வாழைகளாக சில வாழைகள் முளைத்தால்தான் தாய் வாழைக்கு மரியாதை. அந்த வகையில் டான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்களையும் தத்தோஸ்ரீ சரவணன் அவர்களையும் அவருக்கு நிகரான பல தலைவர்களையும் வல்லவர்களையும் நல்லவர்களையும் துன் சாமிவேலு அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார். அவர் இழந்து வாடும் குடும்பத்தார்க்கு என் ஆழ்ந்த இரங்கல். மாயிகா தொண்டர்களுக்கு என் துயரத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். துன் சாமிவேலு அவர்களைப் போன்ற ஒரு தலைவர் எதிர்காலத்தில் உண்டாக கூடும். ஆனால் வாழ்ந்த தலைவர்களில் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவர் துன் சாமிவேலு என்பதை மலேசிய தமிழ் மக்கள் பலரோடு நானும் கருதுகிறேன், என் கருத்து இணைத்துக் கொள்கிறேன். அவர் புகழ் வாழ்க.